கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து பழக்கடை ஜெயராமன் பேசுகிறேங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜையை முன்னிட்டு பழங்கள் எல்லாம் விலை குறைவு தான். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பழங்கள் விலை குறைவு. காரணம் என்ன, இமாச்சல் ஆப்பிள் வந்து அதிக வரத்தை வந்து கொண்டு இருக்கிறது தற்பொழுது. அதனால் கிலோ ஒன்று 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாய்க்கு தான் போகுது. கடந்த ஆண்டெல்லாம் 200 ரூபா வித்த கிலோ ஆப்பிள் வந்து இந்த ஆண்டு 100 லிருந்து 150. அதுபோல் சாத்துக்குடி வந்து 70 லிருந்து 100 ரூபா வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆரஞ்சு பழம் 60 லிருந்து 70 வரைக்கும். பழங்கள் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னால 100க்கு ஒரு 80-20% விலைவாசி குறைவு தான். பொரி வந்து ஆயுத பூஜை பண்டிகை முன்னிட்டு பொரி வந்து பார்த்தீங்கன்னா 60 படி 450 லிருந்து 500 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு இன்னி இப்போ சூழ்நிலைக்கு. அதாவது ஆயுத பூஜை பண்டிகை வந்து அனைத்து தரப்பு மக்களும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகைன்னு சொல்லலாம். வடநாட்டில் வந்து தீபாவளி பண்டிகையை விமர்சையாக கொண்டாடுறாங்க. அதுபோல் ஆயுத பூஜை பண்டிகை என்பது அண்ணன் தம்பி உறவுகள் போல. ஒரு படி பொறி வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இப்போ 60 படி நம்ம ஹோல்சேலில் நாங்கள் கொடுக்குறோம். அதனால தான் விலைவாசி குறையுது. 450 லிருந்து 500 ரூபா வரைக்கும் 60 படிக்கிட்ட ஹோல்சேலில் நாங்கள் கொடுக்குறோம். ரீட்டெயிலில் விற்கிறது 12 ரூபா 13 ரூபா கண்டிப்பாக விற்பாங்க. அவங்களுக்கு அப்போ தான் அந்த பேக்கிங் செலவு அந்த இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்காங்க. தெரியல, காய்கறி பற்றி எங்களுக்கு அவ்வளோ தெரியாது. ஆனால் பழங்களை பொறுத்தவரைலாம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விலைவாசி குறைவு. ஆமாம், சாத்துக்குடி விலைவாசி குறைவு தான், கமலா விலைவாசி குறைவு தான், கொய்யா மாதுளை பழம் விலையேற்றம் தாங்க. மாதுளை பழம் வந்து 150 லிருந்து 250-300 ரூபா கூட விற்குது கிலோ. அதனால் மாதுளை பழத்தை தவிர மீதி எல்லா பொருட்களுமே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விலைவாசி குறைவு.